வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணிக்குழு இதுவரைக்கும் நடத்தின பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு நாலு கட்சிகளோட தொகுதி உடன்பாடை முடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த கட்சியில் பிரதான கட்சிகள்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக மற்றும் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம், இந்த மூணு கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை இன்னைக்கு இதுவரைக்கும் முடியலை, இழுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மக்கள் நீதி மய்யம் தனக்கு இந்த தொகுதி தான் வேணும்னு கேட்குறாங்க, தன்னுடைய சின்னத்தில் தான் போட்டிடுவேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் அதிகமான தொகுதியை போன தடவை கொடுத்த மாதிரி எங்களுக்கு தந்தே தீரணுங்கிற மாதிரி பழைய தலைவர் அதை தான் சொன்னார், புது தலைவர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மதிமுகவும் கிட்டத்தட்ட இந்த சின்னம் பிரச்சனையில் ஒரு பிடிவாதமாக இருக்குது. இதனால் அவங்க என்ன திமுகவில் நினச்சாங்கன்னா, ஒன்றாம் தேதிக்குள்ளே பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸாக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் இவங்க பேச்சுவார்த்தையே முடிக்காமல் ஒரு முட்டுக்கட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இழுப்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்களே. திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய பிறந்தநாள் ஒன்றாம் தேதிக்குள்ளே கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிருவோம் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருந்தது. பட் இதில் என்ன பெரிய குழப்பம்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 9+1 வாங்கினாங்க. இந்த முறை திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு பண்ணியிருக்கு, அந்த அளவுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால 6+1 அப்படின்னு திமுக முடிவு பண்ணிச்சு. ஆனால் கிடையவே கிடையாது, எங்களுக்கு 9+1 வேணும் அப்படின்னு காங்கிரஸ் பிடிவாதமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் வளரவும் இல்லை, செயல்படவும் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா, கடந்த தேர்தலில் 9+1 கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை அந்த அளவுக்கு காங்கிரஸ் எதிர்பார்க்குது, ஆனால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்னென்னா, காங்கிரஸுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை, வளர்ச்சியும் இல்லை, செயல்பாடும் இல்லை. இது மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு மாநில கட்சிகள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 10 தான் பெரும்பாலுமான மாநில கட்சிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே ஒரு ஃபார்முலாவில் தான் திமுகவும் ஒரு முடிவு பண்ணியிருக்குது, காங்கிரஸுக்கு 6+1 கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. காரணம் என்னென்னா, கோஷ்டி பூசல் மட்டும் இல்லை, நீங்கள் பூத் கமிட்டியில் ஆரம்பித்து எந்த வேலையுமே காங்கிரஸ் பண்ணிக்கலை, தங்களை எக்யூப் பண்ணிக்கவே இல்லை காங்கிரஸ். அதனால் திமுக தெளிவாக இருக்குது 6+1 கொடுக்கலான்னு. ஆனால் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வர்ற காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, மினிமம் கடந்த முறை கொடுத்த தொகுதி 9+1 கொடுத்து ஆகணும்னு அவங்க கேட்குறாங்க. இதுதான் காங்கிரஸுக்கான பெரிய சிக்கலாக இருக்குது. அடுத்த கட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், சிதம்பரத்தில் நான் நிற்க போகிறேன்னு திருமாவளவன்னு சொல்லிட்டார், பொது தொகுதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பொது தொகுதி அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்க்கலை. அவர் வந்து என்ன ஒரு பாலிசியாக எடுத்துக்கிட்டார், பொது தொகுதி இந்த முறை நான் நின்று ஆவேன் அப்படிங்கிறார். இது திமுகவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, தனி தொகுதிங்கிறது கடந்த முறை விழுப்புரமும் சிதம்பரமும் நின்னாங்க, ஈஸியாக போச்சு. பட் இது இந்த முறை பொது தொகுதி கேட்குறாங்க, இதுவும் திமுகவுக்கு ஒரு சங்கடத்தையும் ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்தியிருக்குது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மதிமுக கடந்த முறை 1+1 கொடுத்துருந்தாங்க, அது ராஜ்யசபா வைகோக்கு கொடுத்தாங்க. பட் மக்களவையை பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி தான் இந்த முறை கொடுக்க முடியும். காரணம் என்னென்னா, வைகோக்கு ஏற்கனவே கொடுத்து கிட்டத்தட்ட 2 ஆயிருக்கு, மீதி அவருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் மதிமுகவுக்கு ஒன்று தான்னு அவங்களுக்கு ஒரு கோபம் என்னென்னா, 1+1 எப்படி அசிங்கமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு தொகுதி தானே அப்படின்னு கேட்குறதுனால பீமுக்குமே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உதயசூரியில் நிற்க மாட்டோம், நாங்கள் பம்பரத்தில் தான் நிற்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பம்பரம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் 6 தொகுதிக்கு போய் பம்பரங்கிறது சின்னம் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளோ ஒரு சங்கடத்தையும் பிரச்சனையையும் சிக்கலையும் இன்றைக்கி மதிமுகவும் திமுகவுக்கு கொடுக்குது, பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. இது இல்லாமல் கமல், நீங்கள் சொன்ன மாதிரி கமல் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கோயம்புத்தூர் தான் கொடுத்தே ஆகணுங்கிறாரு. கோயம்புத்தூர் ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் ஏற்கனவே ஜெயித்த தொகுதி, அது அவங்க விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்படி திமுகவுக்கு ஒரு சங்கடத்தையும் பிரச்சனையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி முக்கிய கட்சிகள் எல்லாம் இப்படி பண்ணுறது திமுகவுக்கு ரொம்ப பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பெரிய தலைவலியை உருவாக்கி. ஆமாம், பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய
கட்சி சின்னம் பம்பரம் வந்து பறிபோய் பல வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ அவங்கக்கிட்ட பம்பரம் சின்னம் இல்லை, ஆனால் நாங்கள் பம்பரத்தில் தான் போட்டிடுவோம், எங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவோங்கிறாங்க. அது இந்த தேர்தலுக்கு உள்ள அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறது பெரிய சந்தேகம். இதையெல்லாம் அனுசரித்து தான் திமுக வந்து உதயசூரியனில் போட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசியலில் பழுத்து அனுபவம் பெற்ற வைகோ கூட இதில் பிடிவாதமாக இருக்கிறாரேங்கிறது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா அவங்க இந்த 40 தொகுதியையும் தாங்களே போட்டியிடுற மாதிரி ஒரு தேர்தல் பணியாற்றணும், 40 வென்று காட்டணும் அப்படிங்கிற ஒரு தீவிர அரசியலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிடாமல் அந்த கூட்டணி கட்சிகள் படுத்துகிற டார்ச்சர் வந்து திமுகவுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் கூட இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு திமுக தீவிரமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கு.